بسم الله الرحمن الرحيم எல்லா புகழும் இறைவனுக்கு ரமலான் நாட்களின் 30 காணொளிகள் அறிவோம் இஸ்லாம் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே எனக்கும் சேர்த்துதான் தேவைப்படக்கூடிய ஒன்றாக இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இதை எப்படியாவது வந்து நம்ம கிடைச்சிறதுக்கான வேலையை செஞ்சிர முடியாதா அப்படினு ஏக்கப்படுறது ஒரு விஷயம்தான் அதுக்கு பெயர் பொறுமை ஒரு குட்டி குரங்கு என்ன செஞ்சுச்சுனா அம்மா குரங்கு கிட்ட போய் அம்மா நான் ஒரு செடி வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படினு சொல்லிட்டு அம்மா கிட்ட இருந்து ஒரு விதையை வந்து வாங்கிட்டு போச்சான் அப்ப அம்மா சொன்னாங்களா நல்லா தண்ணி ஊத்தணும் சூரிய வெளிச்சத்துல வைக்கணும் காத்தோட்டமான இடத்துல இருக்கணும் பராமரிச்சுக்கணும் சுத்திலும் புல்லு மாதிரியான களையெல்லாம் வளராம பாத்துக்கணும் அப்பதான் அந்த விதை முளைச்சு வரும் அப்படினு சொல்லி சொல்றாங்க அதனால நான் எல்லா ரூல்ஸையும் பக்காவா ஃபாலோ பண்ணுவேமா அப்படினு சொல்லிட்டு இந்த குட்டி குரங்கு அந்த விதையை வாங்கி கொண்டு போய் நடு விதைச்சு வச்சிட்டு அம்மா சொன்ன எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணி பாக்குது அதான் முளைச்சு வெளிய வரவே இல்ல செடி முளைக்கவே இல்ல அழுதுகிட்டே போய் அம்மா என்ன சொன்னீங்க ஒரு வாரத்துல முளைச்சிரும் சொன்னீங்களா இல்லையா ஒரு மாசம் ஆயிடுச்சு இன்னும் முளைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிச்சு அப்ப நீ சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துல வச்சியா ஆமா நல்ல சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துலதான் வச்சேன் காத்தோட்டமான இடத்துல வச்சியா ஆமா காத்தோட்டமான இடத்துலதான் வச்சேன் இப்ப சூரிய வெளிச்சம் இருக்கு காற்றோட்டம் இருக்கு எல்லாம் இருக்கு ஒழுங்கா தண்ணி ஊத்துனியா ஒழுங்கா நீ தண்ணி ஊத்தி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல காலையும் சாயந்தரமும் நான் நல்லா தண்ணி ஊத்துனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்ப எல்லாமே சரியா நடந்திருக்குன்னா ஒருவேளை நீ நிறைய தண்ணி ஊத்தி இருந்திருப்ப அதனால வேதம் அழுகி போயிருந்திருக்கும் அதனாலதான் முளைக்காம இருந்திருக்கும்னு சொல்லி அந்த அம்மா குரங்கு சொல்லிச்சான் அப்ப இந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான் அது எப்படி அதெல்லாம் அழுகி இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிச்சான் அது எப்படி நீ இவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற உறுதியோடன்னு கேட்கும் போது அந்த குட்டி குரங்கு சொல்லிச்சான் நான் தான் அந்த விதை முளைச்சிருச்சா இல்லையான்னு தினம் எடுத்து எடுத்து பார்த்தனே அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் இப்படித்தான் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் பொறுமை என்ற ஒன்று வாழ்வின் வெற்றிக்கு போராட்ட களங்களை எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியமான முதல் பண்பு பொறுமையாக இருக்கு குரானும் நபிகளும் இதை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை குறித்து சொல்றாங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு ரெண்டு மருந்து ரொம்ப அத்தியாவசியம் ஒன்னு ஞானம் எனக்கூடிய இனிப்பு மருந்து இன்னொன்னு பொறுமை எனக்கூடிய கசப்பு மருந்து இன்னைக்கு நம்ம எல்லா தொற்று நோய்களுக்கும் என்ன சொல்றது கபசுர குடிநீர்ல இருந்து இன்னைக்கு கொரோனாவுக்கான கஷாயத்துல இருந்து எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா அவ்வளவு கசப்பா தான் இருக்கு ஆனால் அது நோயை சரியாக்கக்கூடிய வல்லமை படைத்தது பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்ப பொறுமை எனக்கூடிய கசப்பு மருந்தும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நபிகள் தெளிவுபடுத்துறாங்க குரான் இதை மூன்று பிரிவா பிரிச்சு சொல்லுது மூன்று விதமான பொறுமைகள் இருக்கு அந்த மூன்று விதமான தருணங்களில் பொறுமையை கடைபிடிக்கிறவங்களுக்கு எத்தனை நன்மை இருக்குன்னு ஒரு பட்டியல் ஒரு டேப்லெட் காலம் போட்டு நமக்கு குரான் கொடுக்குது என்ன பட்டியல் அப்படின்னு பார்த்தோம்னா கடமையை செய்கிற போது ஒருவன் பொறுமையோடு இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 300 நன்மைகள் கடமையை செய்யறதுனா நமக்கு தெரியும் நோன்பில் இருந்து அம்மா அப்பாவை பாத்துக்கணுங்கிறதுல இருந்து சமூகத்துக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள்ல இருந்து நமக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்குல்ல அதை வந்து செய்யும் போது நிறைய சிக்கல்கள் வரும் அதை பொறுமையோடு எதிர்கொண்டு செய்யும் போது 300 நன்மைகள் உண்டு தீமைகளில் இருந்து நம்மை விலக்கிக் கொள்ளுவதற்கு ஒரு பொறுமை தேவைப்படும் அந்த தீமையை நம்ம வாழ்க்கையில அப்படியே எல்லாருமே வந்து நேரான பாதையிலையும் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்லையும் ஈடுபடாம அல்லது எந்த விதமான கெட்ட தாக்கங்களும் நம்ம மேல விழுந்துராம ஒரு இஷ்யூ கூட இல்லாமல்லாம் மனிதர்களால இருக்க முடியாது அப்ப அந்த தீமை அப்படிங்கறது வந்து சேரதான் செய்யும் ஆனால் அந்த தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்றது அப்படிங்கறது இருக்குல்ல அப்படி விடுவித்துக் கொண்டு நல்லதின் பக்கம் போகும்போது ஒரு பல பல இஷ்யூஸ் வரும் அதுக்கு ரொம்ப பொறுமை அவசியம் அந்த பொறுமையை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு 600 நன்மைகள் உண்டு அப்படின்னு குரான் சொல்லுது கடைசியா மூணாவது சொல்லக்கூடிய பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன் என்னன்னா துன்பத்துல பொறுமையா இருக்கிறது கஷ்டத்துல பொறுமையா இருக்கிறது வலி வேதனை ரணங்களின் பொழுதுல பொறுமையாக இருக்கிறது அந்த பொறுமைக்கு 900 நன்மைகள் இருக்கிறது அப்படின்னு குரான் சொல்லுது எவ்வளோ ஒரு விஷயம் இல்ல
எப்படிப்பா துன்பத்துல வந்து பொறுமையா இருக்கிறது, இடுக்கண் வருங்கால் நகுங்க, துன்பம் வரும் வேளையில சிரிங்க அப்படின்னு சொல்றத கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கும். ஆனால் அந்த துன்பத்தில் சிரிக்க முடியுமா? அந்த கஷ்டப்பொழுதில் பொறுமையோடு இருக்க முடியுமா? அப்படி இருந்தா இருக்கிறதுலயே வந்து அதிக நன்மை, 900 நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு இறைவசனம் இங்க குறிப்பிடுது. அப்படின்னா இதில் நாம் எந்த அளவிற்கு கைதேர்ந்து இருக்கிறோம், தேர்ச்சி அடைந்திருக்கிறோம் அப்படிங்கிற அகத்தாய்வை நாம் இந்த இடத்துல செய்ய வேண்டிய கடமை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அவசியமும் கூட அப்படின்னு நினைக்கிறேன். அதுல கடமையை நிறைவேற்றும் பொறுமைங்கிறதுக்கு உதாரணமாக ஹதீஸ்லயே சொல்லப்படுது என்னன்னா, அபு சாலிம் அப்படிங்கிறவங்க போர்க்களத்துல அம்பு தன்னுடைய இதயத்தின் பகுதியில எய்யப்பட்டு ரொம்ப கடினமான சூழல்ல இருக்காங்க. அப்ப ஒரு அறிஞர் அவரை பார்க்க போகும்போது ரொம்ப தாகத்துல இருக்காரு அப்படின்னு தெரியுது. வேவேமா போயிட்டு குடிக்கிறதுக்கு தண்ணீரை கொண்டு வந்து அபு சாலிம் அவர்களே கொஞ்சம் தண்ணீர் இருந்துங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாராம், தயவு செய்து இந்த தண்ணீர் குடுவையை கொண்டு போய் ஓரமாக வையுங்கள், நான் நோன்பு காலத்தில் இருக்கிறேன், நான் இரவு பொழுது வரைக்கும் உயிரோடு ஒருவேளை இருக்க முடியும் என்றால் இந்த தண்ணீரை நான் அருந்தி கொள்கிறேன், என்னுடைய கடமையிலிருந்து உயிரே பிரிந்தாலும் நான் அதிலிருந்து இந்த பொறுமையை விடுவித்துக் கொள்ள மாட்டேன், அது வரைக்கும் நான் பொறுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபு சாலிம் என்கிற ஒரு மார்க்க அறிஞர் சொன்ன செய்தியாக நம்முடைய வரலாற்றுல பார்க்க முடிகிறது. அப்படின்னா கடமையை செய்கிற போது நிறைய சிக்கல்கள், உயிரே போகிற அளவிற்கு சிக்கல்கள் வரலாம். அதையும் பொறுமையோடு நிதானமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மனநிலையில் இருப்பவர்கள் மிகப்பெரிய வரலாற்றின் தளத்தில் இடத்தை பிடிப்பதோடு அவர்கள் மறுமையிலும் பெரிய கௌரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படும். நம்ம கடமையை செய்யும் போது நம்மளோட காலத்திலேயே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் வருது, எந்தெந்த இடத்துல எல்லாம் அதுல நம்ம டென்ஷன் ஆகிறோம், எப்படி அதை எதிர்கொள்றதுக்கு கடினப்படுறோம் அப்படிங்கிற ஒரு பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா புரியும் 300 மார்க் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்ப இந்த 300க்கு நம்மளே மதிப்பிட்டு போட்டுக்கலாம், என்னுடைய அன்றாட கடமைகள் இதுதான் ஒரு பட்டியல் போட்டுட்டு இதுல எந்தெந்த இடத்துல எல்லாம் நான் டென்ஷன் ஆகுறேன், பொறுமையை இழக்கிறேன், அதனால ஒண்ணு என்ன வருது, அப்ப இது எப்படி மாத்திக்கிறது அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு மார்க் 300 நன்மைகளுக்கு போட்டோம் அப்படின்னா கடமையை செய்கிற போது ஏற்படும் பொறுமைகள்ல இருக்கிற விஷயம் நமக்கு தெளிவுபடும். ரெண்டாவது, தீமைகளில் இருந்து என்னை விலக்கிக் கொள்வது, அதற்கு 600 நன்மைகள், 600 மார்க்னு வச்சுக்கோங்களேன். தீமையிலிருந்து விலக்கிக் கொள்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். இன்னைக்கு அழகியல் சார்ந்து ஆணும் பெண்ணும் எல்லாருமே ஒரு பக்கம், இன்னொன்னு பொழுதுபோக்கு சார்ந்து டிவி மீடியா செல்போன் பொழுதுபோக்கு சார்ந்து ஒரு பக்கம் அது எல்லாருமே, அது சின்ன திரை வண்ணத்திரை பெரிய திரை அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் நடிகர் நடிகைகளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுல நடக்கிற கூத்துக்கள் அது எல்லாமே தீமைகளாகத்தான் பார்க்கப்படுது. 10 வயது பிள்ளைகள் கூட ரொம்ப சாதாரணமாக பாலியல் வக்கிரங்களுக்கு ஆளாக்கப்படுவதும், பாலியல் சார்ந்த வீடியோக்களை அதிகமாக பார்ப்பதுமான ஒரு நாடாக இந்தியாவும் தமிழ்நாடும் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற புள்ளி விவரங்களை கடந்த ஆண்டு பார்த்த போது கொதிச்சு போனோம். அப்ப தீமைகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்தை பேசும்போது என்னென்ன தீமைகளுக்கெல்லாம் நாம் அடிமையாக கிடக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கும் போது ரொம்ப நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிளை போட்டு யாரெல்லாம் இந்த வட்டத்துக்குள்ள இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா நமக்குள்ள என்ன தீமைகள் இருக்குன்னு நம்ம நாமளே அகத்தாய்வு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். அதோட ஆரோ மார்க் போட்டு யார் யார் இதுல தொடர்புள்ள இருக்காங்க அப்படின்னா நல்லா வந்து ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப நான் வந்து புரணி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லாத ஒருத்தரை பற்றி அவரை பற்றிய செய்தி இங்க நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆரோ மார்க் போட்டேன்னா அப்ப இவங்களோட தான், அப்ப தொடர்ந்து இதுதான் நடந்துட்டு இருக்குன்னா அந்த இணைப்பை துண்டிக்கிறது. தீமையில் இருந்து என்னை விடுவித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயத்த வந்து முதல்ல முன்னெடுக்கணும். முதல்ல வந்து என்னென்ன தீமை இருக்குன்னு பட்டியல் போடணும், அது யார் யாரோட இந்த சர்க்கிள்ல இருக்குன்னு ஒரு ஆரோ மார்க் போட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் அதை அகத்தாய்வு செஞ்சு அப்ப இதை நம்ம துண்டிப்போம் அப்படிங்கிற ஒரு மெனக்கெடலை உள்ளுக்குள்ள நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நிச்சயமாக ஒரு கணக்கீட செஞ்சு பார்க்கணும். அப்படி யாருமே இல்லப்பா, தீமைகளே எதுவும் இல்லை அப்படின்னா பெரிய மகிழ்ச்சி. இறைவனின் நாட்டத்தில் உங்கள் வாழ்க்கை பரிபூர்ணமான பாதையை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் சரி செய்ய வேண்டியிருக்கு நம்மளுக்கே நல்லா தெரியும். ஏன்னா அந்த விஷயங்கள் உங்களை ஏதோ ஒரு தளத்துல பெயின் வலியை நோக்கி தான் கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கும், அதுவும் நல்லா புரியும். நிம்மதியற்ற தன்மையில தான் உங்களை அதை வச்சிருக்கும், அது நமக்கு வந்து அகத்தாய்வு பண்ணும் போதே நல்லா தெரியும்.
அப்போ தீமையில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எடுக்கும் போது 600 மார்க், 600க்கு எத்தனை அப்படின்னு நம்மளே வந்து மதிப்பெண்கள் போட்டு பார்த்தோம்னா எத்தனை நன்மைகள் அப்படிங்கிற விஷயமும் வந்து ரொம்ப அழகா தெரியும். இதுல வந்து ஒரு அறிஞரினுடைய செய்தி குறிப்பிடப்படுது ஹதீஸ்ல. என்னன்னா, அடிக்கடி அவருடைய வேலைகளுக்கு நடுவுல சட்டப்பையில இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப ஏன் அடிக்கடி துண்டு சீட்டை எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க, இந்த துண்டு சீட்டுல அப்படி என்னெல்லாம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கும் போது அவர் நிதானமா சொல்லுவாராம், நான் தான் எல்லாவற்றையும் சரியாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து மமதையில தெரிஞ்சிட்டு இருக்காத, ஆணவத்திற்கு அடிமையாயிராத, இறைவன் எல்லா பொழுதுகளிலும் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அதான் யாருக்கும் தெரியாது இல்ல அப்படிங்கறதுதான் பல தீமைகளுக்கு அடித்தளமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இறைவன் எல்லா செயல்களையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த துண்டுச்சீட்டுல இருக்கு, அதை படிச்சுட்டு நான் உள்ள வச்ச உடனேயுமே வந்து என்னுடைய நேரிய வழியில நான் சரியா போவேன். அது வந்து அடிக்கடி பிரேக் போட்டு என்னுடைய மூளைக்கும் என்னுடைய ஆணவத்துக்கும் நான் வந்து பிரேக் போட்டு அதை சரி செய்ய வேண்டிய தளத்துல இருக்கனாலதான் அந்த துண்டுச்சீட்டை எடுத்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல் அப்படிங்கறதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கறத இந்த விஷயம் வந்து ரொம்ப தெளிவா வலியுறுத்துது இல்ல. அப்ப நாமும் இதே மாதிரி இதே விஷயத்த ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல நம்ம கண்ணில் படுற மாதிரி ஒரு வாசகத்தை தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கு இந்த வாசகத்தை பார்ப்போம் அப்படின்னு நம்மள நாமளே சுதாரிச்சுக்கிட்டாலும் சரி, தொடர்ந்து குரான் படிக்கிறது அப்படிங்கறது சடங்கு சம்பிரதாயமா மாறிடாம இதை போல தீமைகளிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளுகிற ஒரு வழி அப்படின்னு உணர்ந்தோம் அப்படின்னா, அதை இதயம் உணர்ந்தா தான் அதை நோக்கி பயணப்பட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. என்னன்னா, இன்னைக்கு அழகான நிறைய விஷயங்கள் ஆபத்தானதா இருக்கு. எதிர்பாலின ஈர்ப்பு உட்பட அழகான பல விடயங்கள் ஆபத்தானதா இருக்கு. தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாம என்னால முடியவே முடியாது இந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர அப்படிங்கிற ஒரு மனநிலை வரும்போதுதான் தற்கொலை நடக்குது. கடந்த ஓராண்டுகள்ல நடந்த தற்கொலையின் விபரீதங்களை பார்த்தோம்னா, பிரபலங்கள்ல இருந்து சாதாரண குடிமக்கள் மனிதர்கள் வரைக்கும் அவ்வளவு செய்திகள் உள்ள போய் பார்த்தோம்னா, இந்த தீமையிலிருந்து என்னால விடுவிச்சுக்க முடியல, நல்லா தெரியும் அவன் துரோகம் பண்ணியிருக்கான், தீமை நடந்திருக்கு, ஆனா அந்த நினைவுகளிலிருந்து அந்த தீமையிலிருந்து என்னால என்னை விடுவிச்சுக்க முடியல, தீமைக்கு சொந்தக்காரர்களான இவர்களை என்னால மறக்க முடியல அப்படிங்கிற விஷயம் தான் தற்கொலைக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்னா, அவங்களாம் 600க்கு 0ல தான் இருந்திருப்பாங்க. ஆனால் தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளுதல்ங்கிற இந்த முக்கியமான போர்ஷனை நம்ம பிள்ளைங்களுக்கு கற்பிச்சு கொடுத்து, நீயே உனக்கு மார்க் போட்டுக்கோ அப்படின்னு தினமும் ஒரு ஹோம்ஒர்க்கை கொடுத்தோம்னா, மதரசாக்கள்ல எவ்வளவு சொல்லித்தரோம், இதை ஒரு சின்ன எக்ஸசைஸா நம்ம தொடர்ந்து வச்சோம் அப்படின்னா, கிளாஸ் ரூம்ஸ்ல இதை ஒரு சின்ன எக்ஸசைஸா வச்சோம் அப்படின்னா, பிள்ளைகள் 5 நிமிடம் அவங்களுக்கு அவங்களே அகத்தாய்வு பண்ணி சுத்தி இருக்கவங்களை சர்க்கிள் பண்ணி இவங்க அவங்களை துண்டிக்க வேண்டியிருக்கு, ஓகே நான் வந்து இத்தனை நாள் இருந்தேன் எனக்கு 2 மார்க், இப்ப நான் துண்டிச்சுட்டேன் எனக்கு 20 மார்க் அப்படின்னு இந்த நன்மைகளுக்கான அகத்தாய்வு அப்படிங்கறத வந்து ஒரு கிளாஸ் ரூம் எக்ஸசைஸா கொடுக்கும் போது ஒரு பெரிய தலைமுறைக்கான மாற்றமாக வரும் அப்படிங்கறத தான் இந்த ஹதீஸ் வந்து நமக்கு சொல்லுது. 3வது விஷயம் என்னன்னா, இதுக்கு 900 மதிப்பெண்கள், 900 நன்மைகள் இதுக்கு கொடுக்கப்படுது. என்ன, துன்பத்துல பொறுமையா இருக்கிறது. ரொம்ப கஷ்டம் இல்ல, யாராவது ஒருத்தர் வந்து பலார்னு அடிச்சுட்டு நீ பொறுமையா இருக்கணும்னா எவ்வளவு கஷ்டம் இல்ல. வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடக்குது, அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது, ஒரு குடும்ப தலைவிங்கிற இடத்துல இருக்கும்போது எத்தனை துன்பங்கள் கணவனிடம் இருந்து, பிள்ளைகளிடம் இருந்து, உறவினர்களிடம் இருந்து, எல்லாத்தையும் சமாளிச்சு ஒரு அடிமை போல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு கஷ்டத்துலயும் நீ பொறுமையாதான் இருக்கணும் அப்படின்னு கேட்கும் போது வலிக்கதான் செய்யுது. ஆனால் இது சாத்தியம் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. ஆனால் ரொம்ப 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 பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. நம்ம என்ன செய்வோம்னா, பொதுவா மனிதன் வந்து மனிதன்கிட்ட புலம்பிடுவான், புலம்பி அழுது ஒப்பாரி வச்சு இப்படி நடந்துருச்சு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்லப்படுது. என்னன்னா, தன் இன்னலையும் துயரத்தையும் பிறரிடம் கூறி மன அமைதி பெறுவது என்பது மனிதனுடைய இயல்புதான். இந்த இயல்பு பொதுவா எல்லார்ட்டையுமே இருக்கும் தான். பிறரிடம் கூறி ஒப்பாரி வைப்பது, மனம் வெதும்பி அந்நியரிடம் சொல்லி அழுவது, இந்த எல்லாமே இந்த கேட்டகரியை சேர்ந்ததுதான். இவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும், ஏனென்றால் இவையெல்லாம் பொறுமைக்கு உலை வைத்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க, ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லிதான் ஆத்த முடியும், அதை கூட செய்யாத இது பொறுமைக்கு உலை வச்சிடும்னா அப்புறம் என்னதான் வழி அப்படிங்கும் போது, இறைவனிடத்தில் சொல்லுங்கள்,
இறைவனிடத்தில் இதை ஒப்படைங்க, இதற்காக பிரார்த்தனை செய்யுங்க. ரொம்ப அழகான உளவியலை கட்டமைப்பது எப்படிங்கறத அவ்வளவு அழகாக இந்த செய்திகள் எடுத்து வைக்குது. இதுக்கு பின்னாடி இருக்க ஆபத்து என்ன தெரியுமா? நம்ம மனம் பொறுக்காம பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட கூப்பிட்டு நம்பி புலம்பி அழுது ஒப்பாரி வச்சு முடிச்சிருவோம். ஆனால் அவர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்களாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவங்க பின்னாடி போய் புறம் பேசலாம், பின்னாடி போய் அவளை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு அதை செயின் ஒர்க்கா கொண்டு போகலாம். நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதை தாண்டி என்ன தெரியுமா ஆகும், ரெண்டாவது தடவை மூணாவது தடவை நீங்க அழுது புலம்பும் போது உங்களுக்கு வேற வேலையே இல்லை. இவங்களோட வீக்னஸே இதுதான், இவங்களால வந்து திடமா இருக்க முடியாது, இவங்க தலைமை பண்புக்கு ஏற்றவங்களே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்களே வந்து, எது உங்களுடைய கருணைக்கு அடித்தளமா இருக்கோ அந்த தண்ணீரே உங்களுடைய அவநம்பிக்கைக்குரிய ஒன்றாக மனிதர்கள் திசை திருப்பி விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களோட பெயினை வந்து பெயின் சொன்னா கூட அது சொல்லக்கூடாது, வலிக்கிறத வலிக்குதுன்னு கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்ன எத்தனையோ மனிதர்களை நான் பார்த்திருக்கேன். அப்படி சொன்னா அது வந்து அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல, ஒரு தடவை கேட்பாங்க, ரெண்டு தடவை கேட்பாங்க, அவ்வளவுதான். அதற்கு மேல அவர்கள் வந்து அதை பொறுமையோட கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த கேட்டகரி எல்லாம் துன்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இந்த பண்பு அவனுடைய பொறுமைக்கு ஒல வச்சிடும்னா அப்ப அதை இறைவனிடத்துலதான் டைவர்ட் பண்ணணும். அவனால மட்டும்தான் அந்த ஞானம் அப்படிங்கிற இனிப்பு மருந்தையும் பொறுமைங்கிற கசப்பு மருந்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுத்து உங்களை அதுல இருந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயத்ததான் இந்த மூன்றாவது 900 மதிப்பெண்கள். அப்ப நம்ம யார் யார்ட்ட அழுது புலம்புறோம், என்ன செய்யறோம், ஆட்ட ஒப்பாரி வைக்கிறோம், இறைவனிடத்துல சொல்றோமா இல்லையா, அதற்கான தீர்வை அவன் கிட்ட கேட்கிறோமா இல்லையா அப்படிங்கறதுலதான் இந்த விஷயங்களுக்கான 900 மார்க் நமக்கு வந்து இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த தலைப்பு சார்ந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது என்னன்னா, நபித்தோழர்கள் ஒரு ஆய்வு செய்யறாங்க. பொறுமை எங்கு உடைக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சு நபித்தோழர்கள் ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இந்த மூணு கேட்டகரியிலையும் இல்லாம ஒரு பெரிய ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறாங்க. என்னன்னா, மனிதன் துன்பத்தில் கூட பொறுமையை கடைபிடித்து விடுகிறான், ஆனால் அதிக மகிழ்ச்சியில் இன்பத்தில் தன்னுடைய பொறுமையை கடைபிடிப்பது கிடையாது. அப்பா இல்ல, எனக்கு படிச்சப்ப தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படிதான் சொல்லணும். துன்பத்துல கூட பொறுமையை கடைபிடிச்சாங்க, ஆனா சந்தோஷமா இருக்கும் போது மனிதன் பொறுமையை இழந்துடுறான், நிதானத்தை இழந்துடுறான், கடைபிடிக்கிறது இல்ல, அங்கதான் நிறைய நெகட்டிவிட்டி வந்துருது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றாங்க. அப்படிதானா, உண்மைதானா அப்படின்னு பார்க்கும்போது மனிதன் எங்க சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறான், குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து. அப்ப குடும்பம் அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல சுயநலம் சார்ந்து கட்டமைக்கப்படுகிற இடமாக மாறி இருக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்தால் இல்லை என்று எத்தனை பேரால் உறுதியா சொல்ல முடியும்? எனக்கு போகதான் மிச்சம் அப்படிங்கிற ஒண்ணு வழக்குல இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? அப்ப குடும்பம் என்கின்ற ஒன்று சுயநலத்துக்கான அடித்தளமாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சோம்னா இல்லை என்று இங்க எத்தனை பேரால உறுதியா சொல்ல முடியும்? எத்தனை பேரால சொல்லிட முடியும்? எனக்கு போகதான் மிச்சம், என் குடும்பத்துக்கு போகதான் மிச்சம் அப்படிங்கிற வழக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கா இல்லையா? மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள், உறவுகள், பிள்ளைகள் இவங்க எல்லாமே உங்களுடைய பொறுமைக்கு உலை வைக்கக்கூடிய ஒன்றாக மாறக்கூடும். ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு நபிகள் சொல்லியிருக்காங்க, இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கு. இறைவன் அதை ஒரு இடத்துல குர்ஆன்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, உங்கள் குடும்பத்தில் உறவுகளில் உங்கள் விரோதி ஒளிந்து கொண்டிருக்கிறான். எவ்வளவு நிதர்சனமான உண்மையா இருக்குல்ல, உங்களோட குடும்பத்துல உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள உங்க உறவுகளுக்குள்ள உங்கள் விரோதி ஒளிந்து கொண்டிருக்கிறான், உங்களோட பொறுமையை சோதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் மிக அழகாக இந்த செய்தியை கொடுத்திருக்காங்க. நபிகள் ரொம்ப அழகாக இதை பதிவு செய்திருக்கிறாங்க. உங்கள் குழந்தையே உங்களை கோழையாகவும் கஞ்சனாகவும் மாற்றக்கூடும், கவனமாக இருங்கள் எச்சரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு செய்தியும் பாருங்களேன், குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த செய்தியையும் நபிகளாரினுடைய இந்த பொன்மொழியையும் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்களே வந்து நம்மள கோழையாகவும் கஞ்சத்தனமா இருக்கிறதுக்கும் மாத்திடுறாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா உண்மைதான். ஏன் என்னுடையது, ஏன் புள்ள எனக்கு இவனுக்கு போகதான் மிச்சம் எல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய சுயநலம் கட்டமைக்கப்படுது. அந்த இடத்துலதான் அன்புக்கும் கருணைக்குமான வேறுபாடு பெரிய அளவுல வருது, பெரிய அளவுல வருது. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது
துன்பத்தில் எத்தனை தூரம் பொறுமையை கடைபிடிக்கிறோமோ அதே அளவில் இன்பத்திலும் சந்தோஷத்திலும் குடும்பத்திலும் பிள்ளைகளிடத்திலும் உறவுகளிடத்திலும் அதிக அளவிலான பொறுமையை கடைபிடிக்கணும். அடிப்படை கருணையை அந்த இடத்துல கடைபிடிக்கணும் அப்படிங்கறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. பொது உடைமையை மிக தெளிவாக கடைபிடிக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியிருக்கு. உனக்கு எதெல்லாம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் நீ பகிர்றதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது அறிவா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், மகிழ்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே தான் அது பிறருக்கு பகிர்வதற்காக கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பொது உடைமையை சொல்லி வளர்க்கலைன்னா உங்கள் பிள்ளைகளே உங்களை கோழைகளாக மாத்துக்கூடும், உங்க குடும்பங்களே உங்களுக்கு விரோதியாக உங்களுடைய பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒன்றாக மாறக்கூடும் அப்படிங்கறது தான் நபித்தோழர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. ஒரு பெரிய கன்க்ளூஷனுக்கு என்ன வரவேண்டி இருக்கு அப்படின்னா, இறைவன் பொறுமையை குறித்து மிக அழகாக ஒரு செய்தியை வந்து பதிவு பண்ணியிருக்க. இறைவன் மிக அழகாக ஒரு செய்தியை கொடுத்திருக்கான். என்ன அப்படின்னா, இறைவன் கூறினான், என்னால் சோதிக்கப்படும் அடிமை ஒருவன் அதை பொறுத்து கொண்டால் அவன் பிணியை போக்கி விடுவேன். அதாவது துன்பமும் பிணியும் வரதான் செய்யுது. நான் ஒரு அடிமையை பிணியால் இன்னலால் சோதிக்கும் போது அவன் அதை பொறுத்து கொண்டால் நான் கண்டிப்பாக அவனுடைய அந்த பிணியையும் இன்னலையும் போக்கி விடுவேன். அவன் உடலை உயர்ந்ததாகவும் உதிரத்தை புனிதமானதாகவும் மாற்றிவிடுவேன். அவன் மரணித்தால் என் அன்பு கரத்தால் வரவேற்பேன் அப்படின்னு இறை வசனம் சொல்லுவதாக நபிகள் அறிவிக்கிறார்கள். எவ்வளவு அழகான வார்த்தைகள்ல, மரணித்தால் நான் என்னுடைய அன்பு கரங்களால் வரவேற்பேன். அந்த இடத்திற்குரிய ஒன்று இந்த பொறுமை. அப்ப ரொம்ப நிதானமாக ஒவ்வொன்றையும் அணுக வேண்டியிருக்கு. நம்முடைய கண்ணீர் கருணை மிகுந்ததாக இருக்கணும். அந்த கருணை பிறருக்கானதாக இருக்கணும். பிறர் என்று சொல்லுவது குடும்பம் பிள்ளைகள்ங்கிறத தாண்டி இந்த மனித குலத்துக்கானதாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக பொறுமை நம் பயப்படும். அந்த பொறுமையால் உலகத்தை நாம் அன்பால் ஆள முடியும். அப்படி நாம் மரணிக்கும் போது இறைவன் தன் அன்பு கரத்தால் நம்மை அரவணைத்து வரவேற்க காத்திருக்கிறான் என்கிற செய்தி இதயம் குளிர வைக்கிறது. அந்த குளிர்ச்சி எல்லா மனிதர்களுக்கும் வாய்க்கட்டும். நான் அறிந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தின் ஆச்சரியங்களை பகிர்கிறேன் உங்களோடு. எல்லா புகழும் இறைவன்.